ஸோ இன்னைக்கு நான் யார் கூட மேஜிக் ஆச்சு அவங்க எனக்கு பண்ணாங்க இப்போ பாருங்க வாய் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கு. ஸோ ஸ்கீஷ் மேஜிக் அண்ட் ஐ திங்க் பை ஃபார் ஏன்னா இது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அண்ட் த மேஜிக் ட்ரிக் இஸ் லிட்ரலி மைண்ட் ப்ளோவிங். ஸோ டு ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு ஹிஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ ஹிம் ஆன் இன்ஸ்டாகிராம் கைஸ் ஃபார் மோர் மைண்ட் ப்ளோவிங் ட்ரிக்ஸ். இதுதான் எனக்கு கொடுத்த ரூம். நான் இங்கே தான் படுத்துட்டேன் என்னோடய ஏர்ஃபோன்லாம் இங்கே இருக்குது. ஸோ என்னோடய ப்ராப்ஸ் என் பேக்கு பிளா பிளா சட்டை பீஸ் கண்ணாடி எல்லாம் இங்கே ஒரு வீடு மட்டும் பேய் மாதிரி பேய் நிகி இருந்துட போகுது. பட் இங்கே பொண்ணை டேஞ்சரஸில் யார் தெரியுமா இந்த கல் இருக்குமா இந்த கல்லுக்கும் தடுக்கி அங்கே போய் கீழே விழுந்தீங்கன்னா மறுகிய சலா அதாவது What a nice song. Hi Keish, you are really a brilliant magician. உங்களோட ட்ரிக்கை நான் நேரா பார்த்தேன். எக்ஸலன்ட். கீப் கோயிங். I always support you, love. ரொம்ப லேட் ஆகுறாங்க. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் உட்கார்ந்திருக்கேன். அது ஒரு பெரிய டான்சர் உட்கார்ந்திருக்கேன். என்ன இது எனக்கே புரியலண்ணே. We are not cheap, okay? What? Shooting la cut asta nu theriyadhu idu watch idu jeans idu palupu selupu kaaname okay ipa ms vimal anna nammukaga magic kadapadi eriki magic kadapadi eriki magic kadapadi eriki magic kadapadi neenga da kadapadi yara idu kadapadi yara idu queen chi jacob's pete jacob's pete anna ore magic pandraru inda kaatu neenga maathirukena ipdi seiyinga maara நீங்க வந்தோடனே பாருங்க
எப்படி கீஷ், எனக்கு விட்டு பாசலாவே இருக்கு. ஏ வாயில இருந்த காட்டு நான் சைன் பண்ண காட்டு எப்படி உங்க வாய்க்கு வந்துச்சு? ஓகே மேஜிக்னு புரியுது, கொஞ்சம் விளங்கமாவே இருக்கு. வணக்கம் வணக்கம். அதான் இப்பதான் கீஸ் கேஎச்கிஎஸ் கீஸோட அந்த மேஜிக் ட்ரிக்லாம் பார்த்தேன். இப்ப நான் கூட ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருவேன். அவர் என் கண்ணு முன்னுக்கு ஒண்ணு பண்ணாரு. ஐயோ, இதுனா ஒரு பெரிய டேலண்டா இருக்கு. கண்டிப்பா இது வந்து இங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய இடத்துல போய் சேரணும், பெரிய பெரிய டேலண்ட் ஷோல போகணும். இவர் கண்டிப்பா இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு அவரு கீஸ் நீங்க சொல்ற, நீங்க வந்து கண்டிப்பா போயிட்டு கலந்துக்குங்க. உங்களுடைய டேலண்ட் வந்து ரொம்ப பெரிய டேலண்ட், ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ட்ரேட் மார்க் ஆகும் போது என்னோட வாழ்த்துக்கள் கீஸ். ஓகே ப்ரோ, உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வர்க் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ஆனா செம்ம 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, நல்லா இருந்துச்சுலா. புது புதுசா முதல் தடவை வந்து சும்மா நம்ம எப்போதான்னா ஸ்ட்ரீட்ல பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்தோடனே மூணே கேமரா, 15 எபிசோட் வேற, 15 எபிசோட், 15 ட்ரிக்கு. சரி, நம்ம நானே எனக்கு நானே புலம்பியிருக்கேன், என்னடா டிவிலாம் நானே கருகிறப்ப நான் ஒன்றும் ஜோக்காக கொடுக்கல. ஸோ அது நல்லா யோசிச்சிருந்தேன், பட் என்கிட்ட ஃபைனான்சியலாக காசு இல்லை. ஏன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நான் டேரக்ட் சொல்லிட்டேன், காசு ஃபைனான்சியலாக காசு இல்லைன்னு. ஸோ இருக்கிறத வச்சு என்னால் ஒரு ஒரு ஒரே ஒரு டேக்கை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண பெஸ்ட்டு கொடுத்தேன். டெலிஃபன் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க, அது விட தரமாக எங்களை செஞ்சிட்டீங்க. ஆனா நல்லா இருந்துச்சுலா. அதை ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா பிரது, இன்டர்வியூ கொஞ்சம் போரிங்கா போனாலும் நம்ம மேஜிக் செக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. ஆமா, அதான் இங்க ஒருத்தர் இருக்காரு. இவங்க ப்ரோ இங்க வாங்களேன், நான் இவரை இவரை காட்டி ஆகணும். இவங்க என்ன கதைனா, அதான் இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க ஜாலூர் கிம்பிலாங்க. நான் அப்புறம் லிங்க் வந்து டிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனு. ஆனா நான் இவரை பத்தி என்ன சொல்லணும்னா, அதுதாக்க என்னோட இங்கிலீஷ். அதாவது இவர் நான் வந்து என் போனை கொடுத்து ஒரு 4 நாளா, சத்தியமாக்கா 4 நாளா, சும்மா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 4 நாளும் நான் பண்ற மேஜிக்கை பார்த்துட்டு மறந்துட்டேன். பிஸின்னு சொல்லாதீங்க, நான் காண்டாயிருவேன். அங்க இருந்து ஷோ தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இதுல வேற சரி, ஷோ பாக்கறதுல பிஸி. ஷோ பாக்கறதுல பிஸிடா. அதான் இவர மறக்கவே மாட்டேன். இவரோட ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன், ஐ வில் ஷேர். இந்த vlog எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைரக்டர் சார் ஏகிட்டே தே ஸ்கார்ட் ஸ்பிரிங் சேராக இப்பதான் ஒரு 10 நிமிஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு, ஜாலியா இருந்துச்சு, செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா என் மேஜிக்க பாத்துட்டு சீட்டு கட்டலாம் உட்காந்துருக்கா. ஆமா ஆமா, ஆக்சுவலி கீஷ் வந்து நிறைய வந்து ட்ரீக் வச்சு மேஜிக் செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னு நான் அவரோட காட்டை வாங்கி பார்த்துட்டு ஆக்சுவலி சஃபல் பண்ண தெரியுது, அவர் செய்யற மாதிரி பண்ண தெரியுது. அவங்கள பத்தி சொல்லுங்கக்கா, ஆக்சுவலி தெரியாது. இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கும் மேஜிக்னா பிடிக்கும்.
ஆக்சுவலி நான் வந்து இன்டர்வியூ நான் வந்து கதைப்போம் அவரோட அசோசியேட் டைரக்டர். ஸோ மேஜிக் ஆர்வம் கத்துக்கிட்டே இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் நானும் கத்துருவேன். ஸோ நம்மளோட நேஷ் இருக்காரு, இங்க வாங்க ப்ரோ, இங்க வாங்க உட்காருங்க, நீங்க அப்புறம் வாங்க. இங்க இவரை பத்தி சொல்லணும், செம்ம சேட்டா இருந்தது. எங்க டைரக்டர் என்ன சொன்னாரு, இவரோடனே அப்படின்ட்டாரு. சொன்னது வந்து கிளாபாட்டோட கிளாப், அதாவது ஏதோ அதாவது இந்த கிளாப் அடிக்க சொன்னாரு கதை. எல்லாரும் செம்ம நேத்து ஷூட்டிங் கேட்க 7 மணிக்கு முடிஞ்சுதானக்கா, செம்ம ஷூட், செம்ம டயர்டா இருந்தோம். இவரு ஏற்கனவே தூங்கல ஒரு நாள், மறுநாள் தூங்கவும் இல்ல. சோ மறுநாள் ஷூட்டிங் வந்து 7 மணிக்கு, அதாவது 2 நாளா தூங்காம சத்தியமா சொல்றேன். டைரக்டர் சார் சொன்னாரு, படுப்பா தம்பி அப்படியேதான் படுப்பா தம்பின்னு இருக்காங்க. அவர் அப்படியே ஜே போய் உட்காந்து விடிஞ்சோடி பாத்துக்கலாம். ஓகே, இது புரியல தானே, என்னன்னா பக்கத்துல சூரிய வெளிச்சம் அடிக்குது, 8 மணி விடிஞ்சோடி பாத்துக்கலாம். ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. தம்பி வந்து தூக்க கலக்கத்துல என்ன எதுவா இருந்தாலும் விடிஞ்சு பாத்துக்கலாம். எங்க டைரக்டர் உடனே இப்படி பாத்துட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டாரு. ஐயோ, ஆனா செம்ம ஃபன்னா போனச்சுல. தி பெஸ்ட் டீம் ஐ எவர் வர்க்ட். வணக்கம், நான் கைஸ் ராஜா, நான் நிஷா. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நாங்க கீஷ் அப்படின்ற ஒரு அருமையான நபர் சொல்ல மாட்டேன், தம்பின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு ஒரு மேஜிஷியன். அவங்களோட மேஜிக் பார்த்து நான் ரொம்ப வியந்து போனோம். அதாவது என்னன்னா, கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு பண்றது ரொம்ப கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயம் அது ரொம்ப ஃபீலா இருந்துச்சு உண்மையிலே. அது வந்துட்டு என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, அவ்வளோ டேலண்டட் பர்சன், சூப்பரா பண்றாரு. அதான் இந்த மாதிரியான டேலண்ட்லாம் வந்துட்டு நீங்க அவர் வந்துட்டு நீங்கள் அவரோட பேஜும் பேர் வந்துட்டு கீஷ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட மேஜிக் டிப்ஸ்லாம் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு, நம்பலைன்னா அவரோட யூடியூப் சேனலில் அவரோட வீடியோ போய் பாருங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நான் எம் கைஸ் ராஜா. நன்றி சார்.